ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேட் யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான காணொலி. இது எல்லா இளைஞர்களும் சின்ன வயசுல இப்போ யார் யாரெல்லாம் இந்த ரவுடி ஆகணும், கெத்தாகணும், புள்ளிங்க அப்படின்னு சேஷ்டை பண்ணுகிறீங்களோ, யார் யாரெல்லாம் வண்டின்ற பேர்ல வண்டியை ஓட்டுங்கன்னா அப்படியே அதிர வச்சுட்டு உங்க உயிருக்கும் ஆபத்தை கொடுத்துட்டு மத்தவங்க உயிருக்கும் ஆபத்தை கொடுத்துட்டு வண்டி அசுர வேகத்துல போற சில இளைஞர்களுக்கும் சரி, அதே மாதிரி சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ஒரு 13-14 வயசுல நான் எப்பயுமே நிறைய வீடியோல சொல்லுவேன், தயவு செய்து இந்த 14-15 வயசுல இருந்து ஒரு 18-19 வயசு வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்கடா, பெற்றோர்களும் சரி நல்லபடியா வளங்கன்னு சொல்லியிருக்கேன். நானு போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு அது வந்து போதைன்றது வந்து ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது, நிறைய பணக்கார வீட்லயும் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு தேவையில்லாம ஓவரா செல்லம் கொடுத்து அவனுக்கு சின்ன வயசுலயே தேவையில்லாத போதைப் பொருளுக்கெல்லாம் அடிமையாகி அதுக்கப்புறம் கத்தி எடுக்கிறது ரவுடிசம் பண்றதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை மாற்றி சீக்கிரமாக உயிரை விட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சிறுவனை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சட்டமேட் யூடியூப் சேனல்ல மதுரையை சேர்ந்த மூணு மண்ட விஷ்ணு, அதாவது எவ்வளவு சீக்கிரத்துல கத்தி எடுத்தாரோ அவ்வளவு சீக்கிரத்துல இறந்துட்டார் போதைக்கு அடிமையாகி. இன்னைக்கு அவரை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமேட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் மட்டும் கொஞ்சமா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த மூணு மண்ட விஷ்ணு, எந்த ஏரியா சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் தத்தனேரி அருகே களத்துப்பொட்டல் அப்படின்னு ஒரு இடத்துல வாவுசி தெருவில் வசிக்கும் முத்துப்பாண்டி என்பவரது மகன் தான் இந்த மூணு மண்டையும் விஷ்ணு. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு தங்கை ஒரு தம்பி. படித்தது தத்தனேரியில் உள்ள திருவிக்காண்ட் ஒரு ஸ்கூலு, 9th வரைக்கும் தான் படிச்சுக்கிறாரு. அந்த 9th வரைக்கும் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய சேட்டை வாத்தியாரங்கள் அடிக்கிறது கலாய்கிறதுன்னு சொல்லி பயங்கர சேட்டை. 9th ஸ்கூல்ல டிசி கொடுத்து அமைச்சிருக்காங்க. இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஹரி என்கிற ஹரிஹரன், ஒரே பள்ளியில் தான் ரெண்டு பேரும் படிச்சாங்க. ஒரே மாதிரி தான் வாதியார் அடிக்கிறது டிசி வாங்குறதுன்னு சொல்லி அவரும் ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. விஷ்ணுவோட குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்ல வசதி, பத்துக்கு மேல மீன் கடை, 30க்கு மேல வீடு வாடகைக்கு வருது, 30 வீடுகளுக்கு மேல கொரியர் ஆஃபீஸ் சொந்தமானு சொல்லி நல்ல பணம். கஷ்டம் தெரியாம ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. இதனால என்ன வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே சரக்கு கஞ்சா மாத்திரன்னு சொல்லி பயங்கரமா போதைக்கு அடிமையாகிறாரு. வண்டி ஓட்டுறதுல செம்ம கோளாறு, செம்ம ஸ்பீடா தான் ஓட்டுவாராம், பேங்க் கொடுக்குறமா தான் ஓட்டுவாராம், மண்டையை சும்மா இங்கு தங்கத்தான் ஆட்டிங்க தான் ஓட்டுவாரா, நேரா பார்த்து வண்டி ஓட்ட மாட்டாரு, அப்படி ஸ்டைல இங்கு தங்கத்து நெக்கலா பார்த்து ஓட்டிக்கினு புள்ளிங்க மாதிரி காலைக்கெல்லாம் வச்சுன்னு வருமா நக்கலாம் பயங்கர ஸ்பீடா தான் போறான். யார் பார்த்தாலும் யார் பார்த்த பையன் இந்த மாதிரி வண்டி ஓட்டுறான்னு சொல்ற அளவுக்கு தான் ஓட்டுவாங்களாம். இதனாலதான் மண்டைய மண்டைய ஆட்டி ஆடி போறதான் இருக்கு மூணு மண்டையன்னு பேர் வச்சிருக்காங்க. யார் வச்சதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர் ஆனந்தர்ராவ் தான் வச்சிருக்காரு. நிறைய நண்பர்கள் அதிகம் விஷ்ணுவுக்கு. விஷ்ணுவும் அறிவும் பாத்தீங்கன்னா எல்லா வழக்குகளுமே சேர்ந்தா இருப்பாங்களாம், அந்த அளவுக்கு செம்ம க்ளோஸ். விஷ்ணுவின் அண்ணன் வினோத், அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி தான், அப்பவே அப்ஸ்காண்ட்ல ஆகுறது, அப்ஸ்காண்ட் ஆகும்போது இவர் கூடவே போறது, விஷ்ணு அவருக்கு எதனா வேலை ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லி நிறைய அவர் கூட தான் இருக்கிறாரு, வினோத் கூட தான் இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்தில் இவரும் கத்திருக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. 6/6/2018 அன்று பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட பிறந்தநாள், எல்லாரும் நல்லா ஜாலியா இருந்துக்கிறாங்க, செம்ம போதை எல்லாம். அப்ப என்ன அது களத்துப்பொட்டல் அப்படின்ற பகுதியை சேர்ந்து ரிலையன்ஸ் பண்ணும்போது இவங்க ஃப்ரெண்டுங்க அடிச்சிடறாரு. ஃப்ரெண்டுங்களுக்காக போய் என்ன பண்றாங்க, நைட்டு பேச்சுவார்த்தை தான் போறாங்க, ஆனா வெட்டிடுறாங்க, அவரை வெட்டிடுறாங்க, மது போதையில வெட்டுறாங்க. செல்லூர் போலீஸார் வழக்கு பதிவு செய்து தெப்பகுளம் சிறுவர் சிறுத்தைப்படையில் அடைக்கிறாங்க. 20 நாள் கழித்து வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2019 எல்லாம் சாமி கும்பிடுறதுக்கு போறாங்க விருதுநகர் மாவட்டத்துக்கு. விருதுநகர் அருகே வத்திராயிருப்பு அப்படின்னு ஒரு இடம், அங்கே போய் சுந்தர மகாலிங்க கோவில் சாமியை கும்பிட்றத போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வத்திராயிருப்பு ஏரிய பசங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வருது. அப்போ ராம்குமார் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கலதி தள்ளப்பட்டு வந்துடுறாங்க எல்லாம். அவர் வீட்டுக்கு போகிறார், வீட்டுக்கு போய் ராம்குமார் சாவுறாரு, இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகுறாங்க, ராம்குமார் இறந்து விடுறாரு. முதல் கொலை வழக்கு வத்திராயிருப்பு போலீஸ்காரங்க வழக்கு பதிவு செய்து அனைவரும் தேடி வருகிற எல்லாரையும் தேடுறாங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா வினோத், ஹரி, ஆர்கேஆர் பிரகாஷ், தங்கப்பால் பாண்டி, ஜானி என்கிற ஆகாஷ், தவள சரவணன், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மதுரை கோர்ட்டில் ஆஜராகிறாங்க. விஷ்ணு மட்டும் அப்ஸ்காண்டு. 20 நாள் கழிச்சு என்ன பண்ணுறாரு, நேராக அதே வத்திராயிருப்பு போலீஸ் போய் சரணடைகிறாரு. பாளையங்குட்டை சிறுவர் சிறுத்தைப்படையில் அடைகிறாங்க. 1.5 மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வராரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 16-17 வயசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏரியால பயங்கரம் அளப்புறேன், யார் எல்லாம் கஞ்சா ஓட்டுறாங்களோ அவங்களும் கூட்டு ஒதுக்கிறது, கஞ்சாலாம் ஓட்டக்கூடாதீங்க எங்கள் ஏரியா, இது நாங்கள் தான் இப்போ தான் சட்டம்ன்ற மாதிரி அடிச்சு ஓட வருது, நல்லா போதை அவங்க செல்ஃபோன்லாம் பிடிங்கிறது, பணத்தெல்லாம் பிடிங்க ஓட வருதுன்னு சொல்லி ஏரியாவில் அளப்புற ஓவராக இருந்துச்சு. ஒரு 20 நாள் தான் இருங்க வெளியே வந்து. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கொலை, 2019 பார்த்தீங்கன்னா தத்தனேரி அடுத்த குண்ணாஞ்சலை அப்படின்ற ஒரு இடத்துல தன் நண்பர் பட்டு என்பவரை என்ன பண்றாரு, காளிராஜ் என்பவர் அடிச்சிடறாரு, அடிச்சு செல்போன்லாம் புடி அமிச்சிருக்காரு. நேரம் என்ன பண்றாரு, பட்டு வந்து அழுகுற விஷ்ணுகிட்ட அழுது சொல்லவே காளிராஜ் என்ன பண்றாங்க, உயிரிழை போட்டு கொலை பண்றாங்க. தத்தனேரி போலீஸார் வழக்கு பதிவு செய்யறாங்க. விஷ்ணு, மூட்டை கருப்பு, உசேன் பாய், மொக்க, பீடி என்கிற பிரசாந்த் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆணையூர் என்ற இடத்துல வச்சு ஒரு ரூம்ல தங்குறாங்க. அதாவது சம்பவம் நடந்து ஒரு 1 hourலயே போய் ஒரு ரூம் தங்குறாங்க, 1 hourலயே ஸ்பெஷாலிட்டி பிடிச்சிடறாங்க. அந்த ஆணையூர் இடத்துல வச்சு 1 hourல கைது செய்யறாங்க. விஷ்ணு
மறுபடியும் தெப்பக்குளம் சுருவ சுருவ தப்பில் அடைக்கிறாங்க. 1.5 மாசம் கழிச்சு வெளியே வராரு, ஜாமீன்ல வெளியே வராரு. 2020ல் பாத்தீங்கன்னா செல்லூர் காவல் நிலையம் வளைச்சு வளைச்சு இவருக்கு புட்டப்ப போடுது. எப்படின்னா இந்த பையனுக்கு சின்ன வயசுல குண்டாசை வாங்கி ஒரு 10 மாசம் உள்ள உட்கார வச்சிடணும்னு சொல்லி ஹரிக்கும் போடுறாங்க, விஷ்ணுமுகம் போடுறாங்க, ரெண்டு பேருக்கும் போட்டுனே இருக்காங்க. இதுல ஹரி வந்து ஒரு வயசு மூத்தவர், அதனால என்ன ஆகுது இவரை வந்து எப்படின்னா ரெண்டு பேரும் போட்டுருவோம் சொல்லி 5 கிலோ கஞ்சா கேச போடுறாங்க. ஹரி என்ன பண்றாரு, நேரா மதுரை மத்திய சிறையில் அடைக்க போறாரு. இவரு அதே மாதிரி தெப்பக்குளம் சிறுவர் தப்பு தான் அடைக்கப்படுறாரு. என்ன பண்ணுறோம், குண்டாசை போடுறாங்க அவருக்கு. குண்டாசை போட்ட உடனே இவரை தான் குண்டாசு போட முடியுது, உங்களுக்கு இவரை போட முடியல, விஷ்ணுவை போட முடியல. ஏன்னா 18 வயசு கீழே சின்ன பையன் குண்டாசு போடக்கூடாது மாதிரி ஒரு கண்டிஷன்ல போட முடியல. ஆனா ஹரிக்கு போடுறாங்க, ஹரிக்கு போட்ட உடனே ஹரியை போட்டு கண்டிஷன்ல இதுல குண்டாசை உடைக்கிறாரு. குண்டாசு உடைக்கும் போது சொல்றாரு ஜட்ஜி கிட்ட, இந்த மாதிரி ஏன் ஒண்ணுமே பண்ணல, வந்து வெளியே வந்தாலே உங்களுக்கு புட்டா போட்டு புட்டா போட்டு உள்ள தள்ளிக்கிறாங்க. ஒரே மாசத்துல குண்டாசு உடையுது, ரெண்டு பேரும் வெளியே வராங்க, ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க ஒரு மாசத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 6/6/2021 அவரது பிறந்த நாள், செம்ம போத, செம்ம மாத்திரை இப்ப கையிலேயே மாத்திரை நிறைய வச்சிருந்தா போது செம்ம போத. ஏற்கனவே கொலை பண்ண பார்த்தீங்கன்னா காளிராஜனே, அவருடைய தம்பி என்ன பண்ணுறாரு, ஏரியாக்குள்ள ஏதோ வாய கூட்டுறாரு, இவரை பத்தி எங்க அண்ணனை கொண்டாயவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கொலை பண்ணுறாரு. போதையில வந்தாரு பாருங்க, நேரா போதையில வந்து என்ன பண்றாரு, காளிராஜ தம்பியை விட்டுறாரு. 307 பண்ணிட்டு என்ன பண்றாரு, அதை போட்டோவை வேற எடுத்து ஸ்டோரியா போறாரு எல்லாத்துலயும், பாரு இவனை வெட்டிட்டேன்னு சொல்லி போதையில ஸ்டோரி போட்டுறாரு. செல்லூர் போலீஸும் பாத்துறாங்க இந்த ஸ்டோரியை. பார்த்தோன்னே செல்லூர் போலீஸ் நேரம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா விஷ்ணு அவங்க தங்கச்சி என்ன பண்றாங்க, உடம்புல ரத்தமாகனு சொல்லி குளிக்க வச்சுருக்காங்க. நேரம் வந்து அவங்க தங்கச்சி பலாரம் ஒரு அற விட்டுக்கிறாங்க, என்ன அவர் என்ன வேலை பண்ணிட்டு வந்துருக்காரு, அவர் குளிக்க வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, போலீஸ் தள்ளி விட்டு எஸ்கேப் ஆறாரு. எஸ்கேப் ஆறாரு அப்கானாத்தோட. 6 மாசத்துக்கு என்ன பண்றானே தெரியல, அப்படியே போதைக்கு தான் அப்படியே சுற்றுங்கிறாரு எங்கேயும். அடுத்து பாத்தீங்கன்னா 26/9/2021 அன்று கருமாத்தூர் அப்படின்ற இடத்துல தான் அப்கான் அப்கான் ஆகி நிக்கிறாங்க. செம்ம மாத்திரை போட்டு செம்ம போதை போதை பத்தாம என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டோர் கிட்ட கேட்கிறாரு. மெடிக்கல் ஸ்டோர் கார்டு நான் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டேன், தர முடியும்னு சொல்லவே மெடிக்கல் ஸ்டோரை அடிச்சு உடச்சிடறாரு. ஆனா மெடிக்கல் ஸ்டோர் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றனால அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்ப என்ன பண்றாங்க, 7-2-3 பேர் வெட்டுறாரு. இவங்களுக்கு ஆப்பரம் நிறைய பேர் இருப்பாங்க ஏரியால, அவங்க என்ன பண்றாங்க, போன் போட்டு சொல்றாங்க செல்லூர் போலீஸ் ஸ்டேஷன். செல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்றாங்க, நேரம் வந்து யார் எல்லாம் பேசினாலும் யார்கிட்ட பழகினாலும் ஒரு 10 பேர் தூய்மை உட்கார வச்சுறாங்க. விஷ்ணு ஹரியும் என்ன பண்றாங்க, ஒருத்தர் மிரட்டி ஒரு வண்டியை பிடிக்கிறாங்க. பிடிக்கிட்டு என்ன பண்றாங்க, செம்ம போதை கையில மாத்திரை வச்சிருக்கிறாங்க, செம்ம போதை கொஞ்சம் ரோஸ் மில்க்லாம் வாங்கினு ஒரு 5-6 பாக்கெட் ரோஸ் மில்க்லாம் வாங்கி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், விருதுநகர் இது தூத்துக்குடி போயிடலாம். ஏன்னா தூத்துக்குடியில விஷ்ணுவுக்கு ஒரு வீடு இருக்கு, போயிடலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க, வண்டியை மானாமரை பைபாஸ்ல செம்ம ஸ்பீட்ல போயிருந்தாங்க. ரெண்டு பேரும் செம்ம போதை நிறைய நாள் கரெக்டா என்ன பண்றாங்க, ஒரு பேரிகார்டு வீட்டுல இருந்துருக்கு தெரியல, அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க பேரிகார்டு ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓடி பண்ணது விஷ்ணு, பின்னாடி உட்காந்து ஹரி. வண்டி அடிச்சு அடியில் என்ன ஆகுது, ரெண்டு பேரும் கொலை கொலாங்க போதையில. இதுல விஷ்ணு என்ன பண்ணிடுறாரு, விஷ்ணு வந்து தெளிவா தான் இருக்காரு, ஹரி வந்து மொத்தமா மயக்கடிச்சு வந்திருக்காரு, மயங்கிட்டு இருக்காரு போதையில. அப்ப போலீஸ்காரங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவரு விஷ்ணு என்ன பண்ணிருக்காரு, ஒரு போன் எடுத்து அக்கான ஒரு நம்பர் இருந்திருக்கு, அதை போலீஸ்காரங்க போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அக்கா நம்பல, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அங்க வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு கேட்கவே வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுல வந்து விஷ்ணு தெளிவா தான் இருந்திருக்காரு, ஒண்ணுமே இல்ல போதை, ஆனா போதை தெளிவா இருந்திருக்காரு, ஆனா ஹரி தான் பாத்தீங்கன்னா மயக்கம் மறந்திருக்காரு. அப்போ போன்ல அழகா சொல்றாரு, வீடியோ எடுத்து அமைச்சிருக்காங்க, இவர் வீடியோ ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறாரு, அக்கா நான் உயிரோட தாங்க இருக்கிறேன், என் நண்பனை காப்பாத்துங்க, ஐயோ என் உயிர் பணம் கூட பரவாயில்ல, நண்பனை காப்பாத்துங்க, விஷ்ணு ஹரியை காப்பாத்துங்க, ஹரியை காப்பாத்துங்க சொல்லி விஷ்ணு கலத்துறாரு. அந்த வீடியோவே அவங்க பாக்குறாங்க, உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. ஆனா 2:30 மணிக்கு இந்த ஆக்சிடென்ட் 2:30 மணிக்கு நடக்குது. விடிய விஷயம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் இறந்துட்டாரு, அதாவது விஷ்ணு மூணு மண்ட விஷ்ணு இறந்துட்டாரு, ஹரி பலத்தை அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காருன்ற மாதிரி விஷ்ணு விஷயம் வருது. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரே ஆச்சரியம், என்னடா இது வீடியோல வந்தா அப்படியே, வீடியோல வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்றாரு, அவங்க ஃப்ரெண்டை காப்பாத்துங்க, என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு, அவ்வளவு ஒரு பாசமான ஒரு நண்பனா இருந்துட்டு என் உயிர் பணம் கூட பரவாயில்ல, நீ காப்பாத்து தெளிவா தானே பேசினாப்புல, எப்படி இவர் வந்து இறந்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிராதான் இருக்கு. ஒரு 2:30 மணி தான் ஆக்சிடென்ட் ஆகுது. விடிய பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட வீட்டுல தான் கூட்டம் அதிகமா சேர்ந்துகிட்டு இருக்கு. ஓப்பனா சொல்லிட்டாங்க போலீஸ், இந்த மாதிரி விஷ்ணு இறந்துட்டாப்ல, ஸ்பாட்லயே இறந்துட்டாரு, இவரு வந்து பலத்த காயத்தோட ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொல்லவே வண்டியில போகும்போது கூட இவர் மயக்கத்துல இருக்காருன்னு தெரியாம நண்பா உட்கார்றா என் மடியில பத்துக்கடா, என் மடியில பத்துக்கடா சொல்லி அவங்க மடியில எடுத்து போட்டுக்கலாம் விஷ்ணு. அந்த அளவுக்கு தெளிவா இருந்தவர் எப்படி உயிர் போச்சு அப்படிங்கிறது இன்னைக்கும் உண்மையிலேயே ஆக்சிடென்ட்ல தான் உயிர் போச்சா, இல்ல போதை ஓவராகி ஏதாவது வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆச்சா, இல்ல போலீஸ்காரங்க என்ன சேஸ்டை கேஸ்ட் பண்ணாங்களா, இல்ல அவங்க எதிராளிகள் என்ன பண்ணாங்களா, ஒண்ணுமே புரியல. என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு உயிர் போச்சு, 17 வயசுல ஆரம்பிச்சு 18 வயசுல உயிர் போயிடுச்சு, ஒரு மேஜர் கூட ஆகல, கத்தி எடுத்தாரு, போதைக்கு அடிமை, பணம் எவ்வளவு இருந்தும் ஒண்ணுமே பண்ண முடியல. என்னதான் செல்வாக்கு இருந்தாலும், என்னதான் நண்பர்கள் அதிகமா இருந்தாலும், ஆதரவாளர்கள் அதிகமா இருந்தாலும் உயிரை காப்பாற்ற முடியல, போதை அவர் உயிரை எடுத்துருச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள் தம்பிகள் பசங்கன்னு சொல்லி விஷ்ணு நினைவு பாசறை அப்படின்னு சொல்லி சிவகங்கை தூத்துக்குடி தேனி கம்பம் திண்டுக்கல் பாளையங்கோட்டை கீழத்துறை கல்மேடு கருமாத்தூர் ஜெயந்திபுரம் திடீர் நகர்னு சொல்லி நிறைய பசங்க பிறப்புன்னு இருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் தயவு செய்து அவர் ஆதரவாளர்களா இருங்க, நண்பர்களா இருங்க, தம்பிகளா இருங்க, ஆனால் போதை எடுத்தா அடுத்தது கத்தி எடுக்கணும், கத்தியை எடுத்தா அடுத்து நம்ம உயிர் போகும்,
போத உச்சத்துல இருக்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த போதை கிடைக்கலன்னா இன்னும் என்னென்னமோ அடிக்டில் பண்ணுவோம் நம்ம. தயவு செய்து நாங்கள் போதை எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆதரவாளர் சொல்லி ஆதரவாளருக்கு வந்து அதை நினச்சி நீங்கள் வாழ்த்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இந்த ஊரில் இவ்வளோ பேர் ஆதரவாளர்கள் விஷ்ணு நினைவு பாசலன்னு வச்சிருக்கீங்க ரைட்டு. அவர் எதனால் இறந்தார், எவ்வளோ கேசஸ் இருக்கு, சின்ன வயசுல எத்தனை கேஸை வாங்கியிருக்காரு, 15-16 வயசுலேயே 16 கேஸ் வாங்கியிருக்காரு, இது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயம் சொல்லி உங்கள் தம்பிமார்கள் நண்பர்களுக்கெல்லாம் அறிவுரை பண்ணுங்க. நல்லா பார்த்துங்க, எவ்வளோ பைசா இருந்தாலும் அந்த பைசா வச்சு ஒன்றும் பண்ண முடியல, எவ்வளோ நண்பர்கள் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. போதை அவர் உயிர் எடுத்துருச்சு. இவ்வளோ தான் இவர் பற்றிய காணொலி. இவர் மேலே பார்த்தீங்கன்னா 2 கொலை வழக்கு, 7 கொலை முயற்சி வழக்கு, 5க்கும் மேற்பட்ட புட்டப்பு கிட்டப்புன்னு ஒரு 5-16 வழக்கு இருக்கு. குண்டாஸ் கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, உயிர் போயிடுச்சு. தயவு செய்து சிறு வயதில் சின்ன வயசில் கஞ்சா அப்படின்னு அது இதுன்னு சொல்லி அடிமையாகி உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்காம நல்ல ஃபியூச்சருக்கு எடுத்துக்காதீங்க. இவ்வளோ பணம் இருக்கும் அவங்க வீட்டில், அதை அனுபவிக்கிறது கூட அவரோட இல்லை, உயிரோட இல்லை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அவரோட நண்பன் கூடவே இருந்திருக்காரு, அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அவருடைய வருஷ வருஷம் நினைவு நாள் வரும்போதுன்னு. தயவு செய்து வேணாம், ரவுடிசம் வேணாம், போதை பழக்கங்கள் வேணாம் எடுக்கணும் அந்த காணொலி. இவ்வளோதான் மூணு மண்டியின் விஷ்ணு பற்றியான காணொலி. மீண்டும் அடுத்த காணொலியை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதில் பெல்பட நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Our YouTube channel Sattamadi does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Dadas and rowdies to the youngster so that they will not get into their life in future. MH Prabhu PEBL Advocate Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு இ பிரபு PEBL வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்.